என்பிஎஸ்சி தெற்றிப்பு சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நடப்பு நிகழ்வுகள் 20ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள். ஃபஸ்ட்டு இது வந்து வைபவ் என்ற உலகளாவிய உச்சி மாநாடை தொடங்கி வைக்க உள்ளவர் யார்? இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தான் வைபவ் என்ற உலகளாவிய உச்சி மாநாடை தொடங்கி வைக்க உள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தான் வைபவ் என்ற உலகளாவிய உச்சி மாநாடை தொடங்கி வைக்க உள்ளார். இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா வைபவ், VAIBHAVI, வைனா வைஷாக் பாரதியா வைகியனாக் சமிட். ஸோ இதோட ஷார்ட்கட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரேந்திர மோடியை தூக்கி வை. ஆப்ஷன் வந்து நரேந்திர மோடி தூக்கி வைனா தூக்கி வைபவ்னு இருக்குல்ல, அதனால் வை, நரேந்திர மோடியை தூக்கி பிரதமராக வை அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட்கட்டில் நான் வச்சுக்கோங்க. அசாட் ஃப்ரீடம் ராசிசம் ஃபிக்ஷன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? அருந்ததி ராய். ஸோ அருந்ததி ராய் தான் அசாட் ஃப்ரீடம் ராசிசம் ஃபிக்ஷன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர். அருந்ததி ராய் தான் அசாட் ஃப்ரீடம் ராசிசம் ஃபிக்ஷன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர். இதை வந்து எந்த அமைப்பு வந்து பப்ளிஷ் பண்ணாங்கன்னா, பென்குயின் புக்ஸ் லிமிட்டெடு. ஸோ இதோட ஷார்ட்கட் என்ன, அருந்ததி படமே பெண்களின் விடுதலை. நீங்கள் அருந்ததி படம் பார்த்துருப்பீங்க, பேய் படம், அது வந்து மேக்ஸிமம் இவங்க அனுஷ்கா வச்சு தான் அந்த படம் இருக்கும். அதில் வந்து பெண்களோட வீரத்தை காட்டியிருப்பாங்க. ஸோ அருந்ததின்றது ஆப்ஷனில் இருக்குது. இது வந்து அசாட் ஃப்ரீடம் ராசிசம் ஃபிக்ஷனாக ஒரு விடுதலைக்கான போராட்டம் மாதிரி இருக்குல்ல, அதுதான் பெண்களின் விடுதலை. இதோட ஷார்ட்கட் இன்டர்நேஷ்னல் கோஸ்டல் கிளீனப் டே எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? செப்டம்பர் 19. ஸோ செப்டம்பர் 19 தான் இன்டர்நேஷ்னல் கோஸ்டல் கிளீன் அப் டே நாள் கொண்டாடப்படுகிறது. செப்டம்பர் 19 தான் இன்டர்நேஷ்னல் கோஸ்டல் கிளீனப் டே கொண்டாடப்படுகிறது. இதோட 2020க்கான தீம் என்னென்னு பார்த்தோன்னா, அச்சிவிய ட்ராஷ் கோஸ்ட்லைனு. இதோட ஷார்ட்கட் என்னென்னா, 19 பேர் க்ளீன் பண்ணாங்கன்னு வரும். ஸோ 19 பேர் வந்து செப்டம்பர் 19 கோஸ்டல் இது வந்து க்ளீன் பண்ணாங்க, அது க்ளீன் அப் டே. ஸோ வந்து க்ளீன் பண்ணாங்க, இதுதான் இதோட ஷார்ட்கட். ஓகேவா? ஸோ குறிப்பாக இந்த ஷார்ட்கட்லாம் உங்களுக்கு வந்து அத்தனை ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஷார்ட்கட் கொடுக்குறது வந்து நான் வச்சுக்க முடியாது. பட் அன்னன்னைக்கு இந்த வீடியோவை நீங்கள் 3 டைம்ஸ் கேட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அப்படியே அப்சர்வ் ஆயிரும். மண்டேல ஒரு ஷார்ட்கட் போது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கேள்வி கேட்டுப்பீங்களா அப்படி கேட்கும்போது உங்களுக்கு டக்குன்னு மண்டேல நிற்கும். அட்லீஸ்ட் 5 கொஸ்டின்னா அதில் 3 கன்ஃபார்ம் உங்கள் மண்டேல நிற்கும். அதுக்காக தான் ஷார்ட்கட் கொடுக்குறது. பாஸ்பைன் வாயு எந்த கோளின் வடிமண்டலத்தில் இருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர்? வெள்ளி கோளில் தான் பாஸ்பன் வாயு அதாவது பாஸ்பன் வாயு அப்படின்ற ஒரு இது வந்து இருக்குதுனாக ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சிருக்காங்க. வெள்ளிக்கோளை தான் பாஸ்பன் வாயு வந்து இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இதோட ஷார்ட்கட் என்னென்னா, வெள்ளிக்கிழமை தேர்வு எழுதுனா பாஸ் ஆகிடுவாங்க. வெள்ளிக்கோள் வெள்ளிக்கிழமை தேர்வு பாஸ்பைன் வாயு தான் பாஸ், அதாவது வெள்ளிக்கிழமை தேர்வு எழுதுனா பாஸ் ஆகிடுவாங்க. இதுதான் இதோட ஷார்ட்கட்டு. ஷார்ட்கட் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வெள்ளிக்கிழமை தேர்வு எழுதுனா பாஸ் ஆகிடுவாங்க. பாஸ்பைன் வாயு தான் பாஸ். வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கோள் என்பது வெள்ளிக்கிழமை, பாஸ்பைன் வாயு என்பது பாஸ். ஹர்சிம்ரத் கவுர் பாலின் உணவு பதனிடுதல் துறையை கீழ்கண்ட எந்த அமைச்சர் கூடுதலாக பார்க்க பொறுப்பேற்றுள்ளார்? நரேந்திர சிங் தோமர். ஸோ நரேந்திர சிங் தோமர் அவர் தான் உணவு பதனிடுதல் துறையை கூடுதலாக பார்க்க உள்ளார். நரேந்திர சிங் தோமர் தான் உணவு பதனிடுதல் முறையை கூடுதலாக பார்க்க உள்ளார். ஸோ இது என்ன, எதுக்காக அப்படின்னா, வேளாண் மசோதா வந்து முந்தானேத்து அதாவது செப்டம்பர் ஞாயிற்றுக்கிழமை வந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து மாநிலங்களவையில் நிறைவேறியது. இதுக்கு வந்து 3 வேளாண் மசோதாக்கள் நிறைவேறியது. இதில் வந்து எதிர்கட்சிகள் வந்து கடும் எதிர்ப்பு பண்ணாங்க. இந்த வேளாண் மசோதாக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் ஹர்சிம்ரத் கவுர் பாலின் வந்து தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, ஹேர் டோமர். ஹேர் அப்படின்றது வந்து முடி அப்படின்னா வச்சுக்கோங்க, அதுதான் ஹர்சிம்ரத் இருக்குல்ல, அதான் ஹேர் டோமர்,
முடி வச்சவெல்லாம் டோமர் தலையன் அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட்லாம் நான் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு, 5 கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.